Hello foodies, welcome back to my channel. Namba innikku straight away the breakfast recipe eppadi seiyradhen paakalam. Idha seiyradhukku oru mixing bowl la 1 cup alavukku arisi maavu seithukalam. Adhu kudave 1/2 cup alavukku nalla fine ah chop panna palak keera, 1/2 cup alavukku onion and 1/2 cup alavukku thuruna carrot um seithukonga. Idhu kudave nalla kutti kuttiya cut panna karuveppila, 2 pachai mulaga kutti kuttiya narukkunathu and konjama kothamalliyum seithukalam. Ungakitta endha vegetable irundhalum neenga idhukku fine ah chop panni add pannikalam. Taste romba nalla irukum. Idhu kudave 1/2 teaspoon alavukku seeragam and 1 teaspoon alavukku ellu seithukalam. Ellu odambukku romba nalladhu, aan alavukku food la seithukonga and 1/2 teaspoon alavukku oomam. Odambula irukka heat alla eduthidum oomam seithingana and indha recipe தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சப்பாத்தி டோ மாதிரி வரணும். இது பாருங்கள் இந்த மாவு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு வாழை இலை மேலே நம்ம ஆயில் இல்லைனா கீ இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலை இல்லைனா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இலை மேலே சின்ன பால் சைஸுக்கு ரெடி பண்ண மாவு வச்சுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கணும். ஆன அளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இதை தட்டி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் தவா வச்சுட்டேன். தவா வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா இது மேலே ஆயில் இல்லைனா கீ உங்ககிட்ட எது இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லையா அந்த இதை வந்துட்டு வாழை இலையோட தவா மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாழை இலை எடுத்திங்கன்னா இந்த இலை வந்துட்டு அப்படியே செப்பரேட்டாக வந்துடும். இது இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். பாருங்கள் இது ஒரு 30 செகண்ட் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது இப்போ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நான் இது வந்துட்டு இன்றைக்கி சாஸ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, 1/2 டீஸ்பூன் எள்ளு அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கனாவே இந்த சாஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த சாஸ் வேண்டாம்னா நீங்கள் இது சட்னி ஆர் சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். பாருங்கள் இந்த சாஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, புதினா சட்னி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா நைட்டு மிச்சமான சாம்பார் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.